هيا على الفلاح. தீனுடைய விஷயங்கள் வீட்டிலே பேசப்படவில்லை என்றால் அந்த வீடு அந்த வீட்டிலே சொர்க்கத்துடைய நறுமணம் வராது சகோதரர்களே. அந்த வீட்டுடைய கணவன் மனைவி நிம்மதியாக இருக்க முடியாது. எந்த வீட்டிலே தீன் இல்லையோ, எந்த வீட்டிலே தொழுகை இல்லையோ, எந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய நாமம் உச்சரிக்கப்படுவதில்லையோ, எந்த வீட்டிலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காரியங்கள் நடப்பதில்லையோ, அதற்கு மாறாக எந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உரிய காரியங்கள் நடக்கிறதோ, அங்கே கணவன் மனைவிகளுக்கு இடையில பிரச்சனை தீராது, தாய் மக்களுக்கு இடையில பிரச்சனை தீராது, தந்தைக்கும் மகனுக்கும் இடையில பிரச்சனை தீராது, மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில பிரச்சனை தீராது, மாமனாருக்கும் மருமகளுக்கும் இடையில பிரச்சனை தீராது. பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரே வழி மன் ஆமில சாலிஹம் மின் ذكرம் வஉன்சா பஹூ முஃமினுன் ஃபலனுஹையன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அல்லாஹ் குர்ஆனிலே அடித்து சொல்லுகிறான், அழுத்தமாக சொல்லுகிறான், ஆணித்தரமாக சொல்லுகிறான், உறுதியாக சொல்லுகிறான். யார் ஈமானுடைய அமல சாலி செய்வார்களோ, மின் ذكرம் வஉன்சா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஈமானுடனே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடனே, அல்லாஹ் ஒருவன் தான் செய்கிறான், இந்த உலகத்திலே யாரும் எதையும் செய்வதில்லை, இந்த உலகத்திலே எதுவும் எதையும் செய்வதில்லை, அல்லாஹ் செய்கிறான். கொடுப்பதும் அவன், எடுப்பதும் அவன், இரணம் அவன் கையிலே, மரணம் அவன் கையிலே, இருப்பு அவன் கையிலே, இறப்பு அவன் கையிலே, வாழ்க்கை அவன் கையிலே, மௌத் அவன் கையிலே. அவன் எப்பொழுது நாடுகிறானோ, எப்படி நாடுகிறானோ, எப்படி நாடுகிறானோ. தாய்மார்களை கவனியுங்கள், அல்லாஹுவை நம்புங்கள். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை பறந்து விரிந்து பலவாறாக போய் கிடக்குது. அதை நம்புறோம், இதை நம்புறோம், இதை நம்புறோம், இதை நம்புறோம். உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன வஸ்துவே சகோதரர்களை, பஸ்ல ஏறும்போது பாக்கெட்ல 10 ரூபாய் இருந்தா அல்லாஹ் மேல நம்பிக்கையா, 10 ரூபாய் மேல நம்பிக்கையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 ரூபாய் இருக்கு, நான் போயிடுவேன், அவ்வளவுதான். 10 ரூபாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னை கொண்டு போய் சேர்க்கிறவன் அல்லாஹ்தான். அவன் நாடினால் இந்த பஸ்ல ஏறி இருக்கிறேன், 10,000 ரூபாய் இருந்து கூட எத்தனை பேர் பிளைட்ல ஏறுகிறார்கள், அவர்கள் கபருக்கு போய் சேர்கிறார்கள். ரயிலே 1 மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கி வச்சிருப்பாங்க. எதுக்கு? அந்த ரயில் தான் ஆக்சிடென்ட் ஆகிற ரயில், அதுக்கு பார்த்து வாங்கியிருப்பாங்க. இவர் மெட்ராஸுக்கு டிக்கெட் வாங்கல, மவுத்துக்கு டிக்கெட் வாங்கி இருக்கிறார். ஆனா சொல்லுவார், மெட்ராஸுக்கு போறோம், மெட்ராஸுக்கு போறோம், மெட்ராஸுக்கு போறோம், அது ஆக்சிடென்ட் ஆயிரும். டிக்கெட் முன்கூட்டியே வாங்கி அவர் என்ன எந்த போகியில, அதுவும் முன்னால இருக்கிற போகியில் உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்னா அப்பதான் ஆக்சிடென்ட் ஆனா கட்டாயமா மவுத்தாக முடியும்ங்கிறதுனால. சேலத்தில் ஆச்சுங்களை சாதாரணமா நாம இறக்கப்படுறோங்கிறது வேற விஷயம். ஆனால் அல்லாஹ் நாடினால் இந்த உலகத்திலே தடுத்து நிறுத்துவர் யாரும் இல்லை. நீ கொடுத்தால் எடுப்பவர்கள் இல்லை, எடுத்தால் கொடுப்பவர்கள் இல்லை. அவன் நாடியபடி நடத்துகிறான். ஒருத்தர் சுவத்துல ஆணி அடிச்சான், சுத்தி இல்லை, சுவத்துல ஆணி அடிச்சான். அப்போ அந்த அவர் கவிஞர், அவர் கற்பனை செய்கிறார், சுவர் சொல்லச்சான் எனக்கு வலிக்குது, சுவர் பேசிச்சு அந்த ஆணி இடத்துல. லிம ததுக்குனி, என்னை ஏன் இடிக்கிறாய், என்னை ஏன் குத்துற, ஆணி தானே குத்துது சுவத்துல, ஆணிட்டு கேட்டு, ஆணிட்டு சுவர் கேட்டுச்சு, என்னை ஏன் குத்துற. லிம ததுக்குனி, அரபியில் அழகா சொல்லி இருக்கிறார், லிம ததுக்குனி, என்னை ஏன் குத்துற. அந்த ஆணி உடனே சொல்லித்தான், செல்மை எதுக்குனி, என்ன தற்றவனை கேளு, என்ன கேட்காது. இந்த உலகம் எல்லாம் ஆணிகள், அதை தட்டுகிறவன் அல்ல. ஒரு பெரியவர் அடிக்கடி சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், ஒருத்தர் தடி எடுத்து நாயை அடிச்சான், நாய் திருப்பி யாரை கடிக்கும், தடியவா ஆளையா? எல்லாருக்கும் தெரியும் நாய் தடியை தாக்காது. கையில வச்சிருக்கிற தடியை எடுத்த நாய் அடிச்சான், தடிதான் நாய் மேல பட்டுச்சு. ஆனா நாய் திரும்ப தடியை கடிக்காது, யார கடிக்கும், தடி வச்சிருக்கிற ஆளை கடிக்கும். அதுக்கு புரியுது, தடி அடிக்கல, தடியை பிடிச்சிருக்கிறவன் அடிக்கிறான். நமக்கு புரியல, இந்த உலகத்துல எதுவும் எதை செய்யல, அல்ல செய்யறாங்க. அது போல இன்னொரு உதாரணம் சொல்லுவார், ஒருத்தன் ஒரு பெரிய குச்சி, அந்த முன்னால அந்த குட்டி இருக்கும், என்ன குட்டி சொல்றது தெரியல, கொடுக்காப்புளி குடியும் கொடுத்தான், தல்ல தல்ல குச்சி, அதுல கொடுக்காப்புளி குடியும் கொடுத்தான், கொய்யா மரத்துல இருந்து கொய்யா பழம் குடியும் கொடுத்தான். அந்த கொட்டி தான் அதுல போய் மாட்டுச்சு, பழத்தை இழுத்துச்சு, இவனுக்கு கொடுத்துச்சு.
இப்போ அந்த கொக்கியை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவானா? கொக்கிக்கு தேங்க்ஸ் சொல்லுவானா? இந்த சல்ல குச்சிக்கு தேங்க்ஸ் சொல்லுவானா? ரெண்டுக்கு சொல்ல மாட்டான். இதை யார் கையில புளிச்சிருக்கிறானோ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். அதே போல நாம சொல்ல வேண்டிய நன்றி எல்லாம் லஅன்னகும் தஷ்குரூன், அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. வியாபாரம் பணம் கொடுக்கல. ஏனென்றால் எத்தனையோ திறமைசாலிகள் தங்களுடைய திறமையோடு வியாபாரம் செய்து நஷ்டப்பட்டவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். ஒன்று ரெண்டு பேர் அல்ல, ஆயிரக்கணக்கானோர் இல்லை லட்சக்கணக்கானோர். எத்தனை பேர் பாவம் அப்பராணி கையெழுத்து போட தெரியாது, மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் லட்சோப லட்சம் சம்பாதிக்கிறார்கள் என்பதில்லை. அவர்களுக்கு கீழே பிஏ எம்ஏ என்னங்க இது என்னென்னவோ சொல்ல வேண்டியது. அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அவருக்கு கீழே வேலை செய்கிறார்கள். இவங்க இருந்ததே பிறந்ததே காலேஜில், இருந்ததே யூனிவர்சிட்டியில. இவர் மழைக்கு கூட ஸ்கூலுக்கு பக்கம் போனதில்லை. ஆனால் இவர் சம்பாதிக்கிறார் லட்சோப லட்சமாக, கோடிக்கணக்காக டர்ன் ஓவர் செய்கிறார். ஆனால் இவர் சம்பாதிப்பதோ இவ்வளவு. அவருக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் பட்டங்களை சுமந்திருக்கிறார். ஆனால் அஞ்சாயிரமோ ஆறாயிரமோ பத்தாயிரமோ சம்பளம் வாங்குகிறார். படிப்பா சோறு போடுகிறது, திறமையா சோறு போடுகிறது? இல்லை சோதர்களே, யோதி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வதன்ஸுல் முல்க மிம்மன் தஷா வதுஇஸ்ஸு மன் தஷா வதுதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைன் கதீர் தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வதூலிஜுல் நஹார ஃபில் லைல் வதுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வதுஹ்ரிஜுல் மய்யித மினல் ஹய் இன்னக அலா குல்லி ஷைன் கதீர். இந்த ஒரு ஆயத்துக்கு அர்த்தம் விளங்கி ஈமான் கொண்டுட்டால் சகோதரர்களே, அல்லா முதல்ல எடுத்த உடனே இந்த ஆயத்தில் என்ன சொன்னான்னு சொன்னா, அல்லா நாடியவர்களுக்கு ஆட்சியை தருகிறான், நாடியவர்களுக்கு இந்த ஆட்சியை பிடுங்குகிறான். தன்ஜஹு, தன்ஜஹு சொன்ன அரபியில பிடுங்கிறது, ஆட்சி வாங்கிக்கிறது இல்ல. ஒன்னு இருக்கிறது வாங்கறது, அவர் கொடுக்கிறது நம்ம வாங்கறது. இன்னொன்னு இருக்கு, அவர் கொடுக்க இஷ்டப்படல. தன்ஜஹு மிம்மன் தஷா, அவன் யாரிலிருந்து நாடுகிறானோ அவர்களிருந்து ஆட்சியை பிடுங்கிக் கொள்ளுகிறான். பார்க்கத்தான் போறோம், இன்னொரு ஆறு ஏழு மாசம் இருக்கு. திறமசாலிகள் என்ன பாடுபட்டு இருக்கிறாங்க, இப்பவே வருது கூட்டணி கல்யாணங்கள். யார் யாரோட கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்க சேர்ந்தா என்ன கிடைக்கும், குறியெல்லாம் அடுத்தவர்களுடைய நன்மை இன்பதில்லை, தங்களுடைய பதவி இன்பது என்று இருக்குமானால் அதிலே பரக்கத் இருப்பதில்லை. ஹதீஸிலே வருகிறது, யார் பதவியை விரும்பி கேட்கிறார்களோ அவர்களுக்கு நாம் கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் பதவியை விரும்புகிறவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி வராது. யார் பதவியை விரும்புவதில்லையோ அவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம். அப்படி அவர்களுக்கு பதவி கிடைத்தால் அவர்கள் இஸ்திக்பார் செய்து கொண்டு தங்களுடைய பணியை செய்வார்கள், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இன்னைக்கு இங்க அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், காரணமே இதுதான். அல்லாஹ் சொல்லுகிறான், தோத்தில் முல்க மந்தஷா, அவன் விரும்புகிறவர்களுக்கு ஆட்சியை கொடு. இவர்களெல்லாம் ஆட்சிக்கு வர முடியுமா என்று இருந்த காலம் ஒன்று உண்டு. இன்றைக்கு இவர்கள்தான் ஆட்சிக்கு உரியவர்கள் என்று நினைக்கிற காலத்திலே இருக்கிறோம். நாட்டிலேயே ஆக முக்கியமானவர்கள் யார் என்றால், நாட்டிலேயே ஆக பாவம் செய்தவர்கள் தான் ஆக முக்கியமானவர்கள். இன்று நிலைமை அப்படி தலைகீழாக மாறியிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அல்லாஹ் முஸ்லிம்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. சோதர்களை, யாரை அல்லாஹ் எப்படி நாடுகிறானோ அப்படி வைக்கிறான். நீ யாருக்கு நாடுகிறாயோ கேள்வி கணக்கு இல்லாமல் அளவில்லாமல் கொடுக்கிறாய். நீ யாருக்கு நாடுகிறாய், அவர்களுக்கு குறைத்து விடுகிறாய். அல்லாஹ் யாருக்கு என்ன நாடுகிறானோ அப்படி செய்கிறான். ஆனால் ஏன் நாடுகிறான், அவருக்கு அதுதான் நல்லது ஆகையினால் செய்கிறான். அந்த நல்லதை இவரே புரிய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இவருக்கு புரிகிற அளவுக்கு விசாலமான பூரா உலகத்தினுடைய அறிவை ஒன்று திரட்டி இவருக்கு அல்லாஹ் கொடுக்கவும் இல்லை. பூரா உலகத்தோட அறிவு நமக்கு வந்துருச்சா? நாளைக்கு இந்நேரம் என்ன நடக்கும் தெரியுமா நமக்கு? இந்த உலகத்திலே சொல்லுகிற ஒரு சக்தி எந்த காலத்திலும் வர முடியாது அல்லவா? அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்குத்தான் தெரியும். அவன் தான் அலீம், அவன் தான் கதீர், அவன் தான் ஃபஆலுன் லிமா யுரீத். அவன் நாடுகிறதை எல்லாம் செய்ய முடிந்தவன் அவன் ஒருவன் தான். ஆகினாலே இந்த அம்மா நாலு பேரை நாலு விதமா நடத்திருச்சுன்னு சொன்னா அது எப்படி சரின்னு சொல்லுவோமோ, அதே போல இந்த உலகத்தில் நாமும் செல்வந்தராக முயற்சி செய்யறதுல தப்பில்லை. ஆனால் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறானோ அப்படி ஒத்துக்கொள்ளணும். நாமும் சீமானாக முயற்சி செய்யறதுல தப்பில்லை. நாமும் பெரிய பெரிய
மனக்கோட்டைகள் கட்டுறதுல தப்பில்லை. ஆனால் அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறானோ, அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறானோ அது என்ன?